ஹே ஹலோ படிஸ். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சினிமா பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சினிமா. இந்த படத்தோட பேர் ஸ்கின் அண்ட் ஃபிளேம்ஸ். ஒரிஜினல் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா லப்பைல் அண்ட் லாமாஸ் அப்படிங்கிறதான். இந்த படத்தோட ஒரிஜின் டிஃபைன் நம்ம வந்து சொல்ல போனால் ஆஃப்ரிக்கன் தான். பட் இந்த படத்தில் எங்கேயுமே ஆஃப்ரிக்கானே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இது ஆஃப்ரிக்காவோட சினிமா தான் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கும். இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டம் எல்லாருக்குமே தெரியும் சிவில் வாரில் என்ன மாதிரி இஷ்யூஸை எல்லா கண்ட்ரீஸும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு. ஸோ அதே சேம் பிரச்சனை தான் ஆஃப்ரிக்காவில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வார் டைமில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு ஒரு ஃபோட்டோகிராஃபர். நம்மளும் பார்த்துருப்போம், நம்ம நாட்டில் நிறையா போராட்டம் இதெல்லாம் நடக்கும்போது எடுக்கப்பட்ட ஒவ்வொரு புகைப்படமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் வேல்யூவானதும் இருக்கும். அந்த வேல்யூ ஒன் அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட மதிப்புங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ரொம்பவும் ரீச் ஆகி அவருக்கு வேர்ல்ட்லேயே மிகவும் பிரசித்தி பெற்ற பரிசுகள்லாம் கொடுத்து அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவும் பாராட்டுக்குரிய மிக முக்கியமான நபராக உலகம் ஃபுல்லாக அறியப்படுறாரு. அவர் மறுபடி அவருக்கு அந்த அளவுக்கு புகழை தேடித்தந்த அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்காரு. பட் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழுமையான கதை. ஸோ இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொஞ்சம் லெந்தாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இப்போ படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கான்னு இந்த படத்தில் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆஃப்ரிக்காவுக்கு தான் வந்திருப்பாங்க ரெண்டு பேர். ஒரு டாக்டர்னு ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபர் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெட்ரிக் சாலமன், இதுதான் அவரோட பேர். அப்போ டாக்டரோட பேர் அரலனோ அப்படின்னு ஒருத்தர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீன் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இடைக்கு கூட ஒரு தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம், ஒரு சினிமாவில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் நடந்துகிட்ருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்கும். அந்த சீன் ஏதோ ஒரு படம் நான் பேர் மறந்துட்டேன், இருந்தாலும் இப்போ நான் இந்த இடத்துல சொல்கிறேன் என்னென்னு. ஒரு பக்கம் ஒரு டாக்டருக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அவங்க பொண்ணு இல்லை, ஒரு குழந்தைக்கு அம்மா. ஸோ ஓரளவுக்கு ஏஜ் ஆனவங்க தான். அவங்க அந்த வீட்டுக்கு வந்து அவருக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு பெண்மணியும் வந்திருக்காங்க, நான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு. இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு சீனும் கோ இன்சிடெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. பட் படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து நிர்வாணமாக ஒரு மாடி மேலேருந்து கீழே விழுந்து இறந்து ரத்தம் உடம்புலேருந்து கசிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அப்படிதான் டாப் ஆங்கிள் ஷாட் வச்சுருப்பாங்க. இந்த சீனுக்கு அப்புறம் இந்த படத்தில் அப்போ என்னத்த சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்தை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு எல்லோ ஷேடிஸ் ஃபிலிமாக தான் இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு பக்கம் டாக்டருக்கே சர்வீஸ் பண்ண வந்த பொண்ணு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மகளுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நோய்க்கு வந்து மருந்து வெளிநாட்டில் தான் இருக்கும், கண்டிப்பாக அவங்க மகளை கூட்டிகிட்டு போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கேன் அப்படின்னு டாக்டர் ஒரு பக்கம் அவங்கக்கிட்ட ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்மளும் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் சரி மிக 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 நல்லவனாக இருப்பானோ அப்படின்னு நம்மளும் கவனிச்சிக்கிட்டு இருப்போம். அவனோட மோசமான கொஞ்சம் அக்கிரமான புத்திகள் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அந்த லேடியோட மகளை காப்பாற்றுறதுக்காக அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் ஸ்பெஷலாக வந்து அந்த வீட்டுக்கு வரும்போது அதாவது அவரை ட்ரீட் பண்ணுறதுக்காக அந்த பெண்மணி மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிற சொல்லி. அவங்களும் குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வியர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் இப்போ தான் நமக்கு புரிய வருது, அவங்க வந்து இவர் கூட அதாவது இவர் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் புரியும். கொஞ்சம் மோசமாக அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த டாக்டரும். இன்னொரு பக்கம் பார்த்தா ரிப்போர்ட்டரை கொஸ்டின் எடுக்க வந்த அந்த ஃபோட்டோகிராஃபரை கொஸ்டின் பண்ண அதாவது இன்டர்வியூ எடுக்க வந்த ரிப்போர்ட்டரும் கொஸ்டினை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கொஸ்டின் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்விகளாக தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்த செகண்ட் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு நீங்கள் காப்பாற்றிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், ஏன் இப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் எல்லாமே இன்னும் இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு குற்றம் சாட்டப்பட வேண்டிய அவர் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணோம்ல, அந்த மாதிரி கேள்விகளாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க அவருக்கு வந்து என்னென்னு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே ஒரு டென்ஷன் ஆகுது. நீ யார் உண்மையிலுமே ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆகுது. இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது, நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. பட் அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்ப மாட்டாங்க. இவர் போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்ட்டு குடிக்க போகிறாரு. அவங்களோட ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு கன் எடுத்து அவங்களுக்கு முன்னாடி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லேடிக்கு அதாவது நான் இந்த படத்தில் சொன்னோம்ல ரெண்டு சீன் கோ இன்சிடெண்ட்டாக அங்கிட்டங்கிட்ட மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த சீன்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு இந்த படத்தில் எண்டிங் வர புரியுமா புரியாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்டு சீன் இருக்கும். ஸோ அது என்னென்னு நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த இடத்துல அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணிவிட்டு அந்தமாரி மோசமாக யூஸ் பண்ணிவிட்டு சரி இனி போய் இனி ஃப்ரெஷ்ஷப் ஆயிரு அந்த ட்ரெஸ்ஸையும் இங்கே கழட்டி வச்சுட்டு போயிருங்க சரின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த லேடி கழட்டி வச்சிடுறாங்க. கொஞ்சம் சாக்லேட்லாம் இருக்குது, சரி கொஞ்சம் ரிச்சான ஒரு தானே டாக்டர்ஸ், அதனால் அந்த சாக்லேட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறவா என்னோட குழந்தைக்காக, என்னோடய குழந்தைய எப்போ மீட் பண்ண முடியும்னு. ஸோ குழந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு
சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்க ஏரியாவிலேயே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது குழந்தை. ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இந்த டாக்டர் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அந்த குழந்தைக்கு உண்மையிலுமே அந்த நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா, அந்த நோயை குணப்படுத்த முடியும், அது இங்கே குணப்படுத்த முடியாது, வெளிநாடு கொண்டு போனால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஸோ அதுக்காக தான் அவன்ட்டு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், என்னையும் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு அந்த பெண்மணி கொஞ்சம் பணிவாக தான் கேள்வி கேட்காங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு டாக்டர் சொல்கிற பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உன்னோட குழந்தைய நான் காப்பாற்ற முடியாது, உண்மை சொல்லணும்னா அதுதான் நிஜம். அது மட்டும் இல்லாமல் சரி நீ இப்போ வந்து இங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடு இதா அப்படின்ட்டு கொஞ்சம் சாக்லேட்டையும் கொடுத்துட்றாரு. ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரோட ஆசைக்கு. பட் அந்த குழந்தை இன்னும் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டோ மூணோ நாலு மட்டும்தான் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிடும். தன்னோட குழந்தையை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மனசுக்குள்ளே இருக்கிற வழியை எப்படி அவங்க தெரிவிக்க போகிறாங்க? நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் சீன்லேயே சொன்னேன், ஒரு லேடி வந்து ஒரு மாடி மேலேருந்து கீழே விழுந்து பின்புறம் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி கீழே விழுந்து இறந்து ரத்தத்துக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ். அந்த இமேஜ் வேறு யாரும் இல்லை, அது இந்த லேடி தான். இப்போ மாடி மேலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இறந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த இறக்க போகிற சீன் நம்ம ஒவ்வொரு சீனும் அதாவது ஒரு ஆழ்ந்த தத்ரூபமாக எப்படி நடிப்பாங்களோ, அதாவது தன்னோட ஆடையை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னார் அப்படிங்கிற ஒரு செகண்டில் அந்த ஆடையை அங்கே கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சேஞ்ச் பண்ணலாம் நினப்பாங்க, இப்போ தான் இந்த உண்மையும் தெரிய வருது. அதனால அந்த மாடி மேலேருந்து நிர்வாணத்தோட கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப 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 உண்மையுமே இந்த உலகத்தில் ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஆஃப்ரிக்காவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, வெளி உலகத்துலேருந்து பார்த்தா ஆஃப்ரிக்காவில் உள்ளவங்களாம் ரொம்ப ரொம்ப முரடானவங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும், அங்கே உள்ளவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அந்த உலக நாடுகள் எப்படி அங்கே வந்து ஆஃப்ரிக்காவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது புரியும். என்னதான் அங்கேருந்து தங்கங்கள் உலகம் ஃபுல்லாக சப்ளை ஆனாலும் தங்கத்தை வச்சிருக்கிற நாடே ரொம்ப ரொம்ப கீழே தர மட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பிற உலக நாடுகள். அந்த சீன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, எதுக்காக இப்போ நான் உன்னை உயிரோட விரணும், ஸோ அந்த ஒரு ரீசனை சொல்லி நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டரும் சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தப்போ அங்கே இருந்த அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக செத்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாக்டருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அதாவது இங்கே ஒரு பெண்மணி இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பேக் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு பற்ற வச்சா அந்த பொண்ணோட இது இருக்கும் பார்த்தீங்களா, கருகி போன மாதிரி அந்த ஸ்கின் தான் அந்த லேடிக்கும் இருந்திருக்கும். ஆக்சுவலாக அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போன அந்த லேடி தான் அதுவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா, இப்போ தான் நமக்கு புரிய வேண்டியது ஒன்று இருக்குது இந்த படத்தில் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரிப்போர்ட்டரும் பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னு தெரியுமா, உண்மையிலுமே நான் யாரும் தெரியுமா, அன்றைக்கி நீ அந்த ஃபோட்டோ எடுத்த அந்த பொண்ணு தான் நான், அப்போ நீ உண்மையிலுமே இறந்து போகலையா, இறந்து போகலை, இறந்து போனனோ. ஸோ அந்த கொஸ்டின் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் எனக்கு உண்மையிலுமே தெரியும் நீ அந்த பொண்ணு இல்லை, அந்த பொண்ணை பற்றி நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணேன், அங்கே வந்து இறந்து போனது அது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு ஃப்ரெட்ரிக் சாலமன். இப்போ தான் புரிய வருது அப்போ ஆக்சுவலாக உண்மையிலுமே அந்த பொண்ணு யார், அன்றைக்கி அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஆக்சுவலாக அந்த பில்டிங்கில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கங்கே ஒரு குண்டு சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு திடீர்னு அந்த பில்டிங்கில் இருந்து எல்லாருமே வெளியில் போகிறாங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் சின்ன ஒரு ஸ்கூல் தான் அந்த ஏரியாவில், அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்டாப் ஃப்ளோர்லேருந்து அந்த பொண்ணு வந்து கையில் இருந்த புக் எடுத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கணுங்கிறதுக்காக வேகமாக ஓடி வந்தது, ஏதோ ஒரு பதட்டத்தில் அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய காப்பாற்றணுமா வேண்டாமான்னு யோசிக்காமல் அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த குழந்தைய ஃபோட்டோவும் எடுத்திருப்பார். ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் இவரே உணர்ந்திருப்பார் தான் செஞ்சது மிகப்பெரிய தப்புன்னு. ஸோ இதை ஃபைனலாக அந்த ரிப்போர்ட்டரும் இவர்கிட்ட சொல்லி இதுதான் அப்படிங்கிறத நிரூபிக்க பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் அன்றைக்கி லாஸ்ட்டாக ஃபைனல் அந்த கையில் வச்சிருந்த புக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கையும் எடுத்து காட்டுவாங்க. என்ன தான் சொன்னாலும் நான் நம்ப விரும்பல அப்படின்னு அங்கே ஃபோட்டோகிராஃபரும் சொல்லுவார். இப்போ தான் அவர் சொல்லுவார், இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு மாநாடு அதாவது இங்கே இப்போ வந்ததுக்கு காரணமே அந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் இவரும் இப்போ மீட் பண்ணுறதுக்கு தான், அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக தான் இப்போ கூப்பிட்டுருப்பாங்க. டாக்டரும் அந்த சீனுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் சீனை காட்டுவாங்க. பட் ஆக்சுவலாக இங்கே வந்து ரிப்போர்ட்டர் இந்த டைமில் ஒழிஞ்சிக்கிருவாங்க. ஸோ டாக்டர்கிட்ட நான் இன்றைக்கி வர முடியாது, நீ இன்றைக்கி போகவே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிப்போர்ட்டர் அதனால தான் அவர் அங்கே போகாமல் இருப்பார். கையில் பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டமான வந்திருக்கும்ல, அந்த மாதிரி அவருக்கு எதோ ஒன்று வந்துருச்சு வயதான காலத்தில். இவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி இறுதியாக இந்த படத்தில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பெண்மணி அங்கேருந்து ரிப்போர்ட்டருக்கு முன்னாடி போய் அதாவது அந்த மாநாட்டில் போய் பேச போகிறாங்க. ஸோ ஒரு காமன் மீட்டிங் தான், நார்மல் மீட்டிங் மாதிரி இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டின்னர் மீட்டிங் இருக்குது, அது சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னாடி பேசுவாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் சொன்ன பொண்ணு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் முன்னாடி என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு, இந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் எக்கச்சக்கமான பொண்ணுங்களுக்கு ஷோல்டரில் தீ காயங்கள் பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு அப்போ தான் புரிய வருது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்த அந்த பில்டிங்கில் டாக்டரோட இருந்த அந்த லேடிக்கும் தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கும், இன்னொரு பக்கம் அந்த லேடிக்கே தெரியாது அது எப்போ ஏற்பட்டுச்சுன்னு. அதே மாதிரி இங்கே வந்து அந்த ரிப்போர்ட்டருக்கும் ஷோல்டரில் தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கும், சின்ன வயசில் அந்த தீக்காயங்கள் ஏற்பட்ட குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு ரிப்போர்ட்டருக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபரும் சொல்லியிருப்பார். உண்மையிலுமே அந்த தீக்காயம் பட்ட பொண்ணு யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தால், உண்மையிலுமே இது மாதிரி நிறையா பேருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அதில் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து மட்டும் வெளி உலகத்துக்கு காட்டி அதுக்காக பரிசுகளை வாங்கி எவனோ ஒருத்தன் வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த உலகம் நமக்கு அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு புரியும். ஃபைனலாக ரிப்போர்ட்டர் முன்னாடி இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல நிலைமை வரணும், ஸோ அதுக்காக நம்ம வந்து
ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரிப்போர்ட்டரும் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தை முழுமையாக ஏதோ ஒரு கதையை கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கதையில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாட்டையும் குறிப்பிடாமல் தான் எடுத்திருப்பாங்க, காரணம் இது வந்து பின் நாட்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் இருந்தாலும் இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும் இந்த நாட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள் உருவாகி அந்த கதை அம்சத்தில் உள்ள நமக்கு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இதுவரை கேட்ட எல்லாருக்குமே மிக மிக நன்றி. இந்த படத்தோட கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு சினிமாவோட வரேன். அது வரைக்கும் டாடா, பை, சி யூ.